चाली गोली पिया चला ले वात पिया देले जोट किया पला ले ताल किया। Hi guys, welcome back to another video, reaction. Lipstick reaction. इल्ल, welcome back to another brand new video. सरिया, 1, 2, 3. Hey guys, welcome back to another brand new video. Super, the company velakirukura. ஓகே கைஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை எபிசோட் நாங்கள் ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இடையில் இப்போ ஒரு 2 days முன்னாடி நம்ம எங்களோட குலதெய்வம், அவங்க குலதெய்வத்தோட பேர் வந்து மீரா மிதுன்ஜி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எதை பற்றினு தெரியலை, ஒரு சீரியஸான இஷ்யூவை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க இன்டர்வியூ கொடுத்து ஆக்சுவலி 2-3 நாள் ஆகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க தரிசனம் கிடச்சிருக்கு இன்டர்வியூ மூலமாக. ஸோ அதை வந்து டே வெக்கமே இல்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நாங்கள் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது, நம்மளோட ஆஸ்தான ஒரு கேரக்டர் மீரா மிதுன்ஜி. யார்? மீரா மிதுன்ஜி. தேவி தர்சனம். தேவி தர்சனமா? கிழவி தர்சனம் தான் இருக்கேன். ஓகே காய்ஸ், வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறேன், லெட்ஸ் பிகின். ஒரு வீடியோவா போடுறாரு, அவங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி பாத்துட்டு இருக்கும் போது மீரா மிதுன்ஜி கிட்டாங்க அந்த சேனலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா நீங்க மூவிஸ்ல பாக்குற எல்லா சோ கால் முன்னணி நடிகைங்களோட ஃபேஸுமே என்னதான் ஓம்புஞ்சா அப்படி தெரியலையே. ஏதோ புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர பாப்போம். எல்லா நடிகர்கள் மூஞ்சி ஒண்ணு மூஞ்சா என்ன மாதிரி ஒரு மன அழுத்தம் வந்துச்சுன்னா யாரு என்னோட மார்க்கெட் ப்ராப்ளம் விஷயம் எப்படி ஏறிச்சு இல்ல எப்படி முன்னணி இப்ப நிக்கிறனா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டை தாண்டி இருக்க மத்த மாநிலங்களும் மக்களுக்கு ஒரு தப்பான பிம்பத்தை வந்து காட்டிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்னா எரிச்சல் வருது. இவட மூஞ்சி, நீ ஓ மூஞ்சி ஒன்று இருக்கிறதே தாங்க முடியல. இதில் ஓ மூஞ்சி மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பிடிச்சி தேய்த்தேன்னு தேய்க்க வந்த மூஞ்சி பேசுறது இல்லை. இவ மாதிரி 10 பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க. இதுக்கு கவுண்டர் பண்ணுற டயலாக் தான் சொல்லணும். ஆல்ரெடி ஆசிட் ஊற்றுன மாதிரி இருக்கு மூஞ்சி. இதுக்கு ஹோட்டலில் வடை சுட்ட சட்டி மாதிரி ஆசிடுக்கு உண்டான மரியாதையை போச்சு.
இவன் பார்த்து மலேசியாவில் உன்ன மாதிரி மலேசியாவில் யாருமே கிடையாது. இப்போ எதுக்கு நீ மலேசியாவில் அழுத்துக்கிட்டு இருக்க? அப்போது இங்கேயும் ஃபேமஸ் ஆகலாம் நினைக்கிறேன். இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு கேமரா வச்சு இவனுக்கு சேர்ப்பாள் அடிக்கணும் இன்டர்வியூ எடுக்க போயிட்டாரு. ஒரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசுது பாரு. சரி அந்த சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா என்னோட ஃபேஸ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி யூஸ் பண்றதே ஆள் மாறட்டும் கிரிமினல் கேஸ். கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து சிறை தண்டனை அதுக்கு கிரிமினல் கேஸ். நான் சாகுறதுக்குள்ள யார் யாரெல்லாம் என் மூஞ்ச வச்சுட்டு இருக்காங்களோ ரீபிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க ஒரிஜினல் ஃபேஸ்க்கு மாற வைப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த மூஞ்சி என்னோட சொந்தமான மூஞ்சி. எப்படி இருக்க? நோ ப்ராப்ளம். உங்களுக்கு போட்டியா இப்ப யாரு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நானும் ரொம்ப வருஷமா எனக்கு போட்டியா யாராச்சும் வருவாங்க. நானே சேலஞ்ச் பண்றேன் எல்லா வுமன்க்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்ல இத வீடியோவா பாக்குற நமக்கே குந்தளிக்குது. பக்கத்துல இருந்து அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். இல்ல இவ மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி யாரு இருக்கல? அவ வந்து சாகுறது செத்து போயிரு. அவ சாகுறதுக்குள்ள எல்லாரையும் பிளாஸ்டிக் சர்ஜரி ரீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரிஜினல் முத கொண்டாந்துருங்க. இவ பெரிய டாக்டர். ஓ இவட மூத்ததும் திருச்சா வச்சிருக்காரு. அது யாரு அந்த 10 நடிகைகள்னு தெரிஞ்சிருக்கணும். ஐஸ்வர்யா ராய், ஒரு வீடியோ பார்த்து நாங்க டென்ஷன் ஆகிறோம்னா அது இவ இவ வீடியோ பார்த்தோம் ஏதோ மீரா மிதுன் லூசா. இல்ல இந்த எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி கதை வந்து ஏத்துக்க முடியல. அவ வந்து இத்தனை வருஷமா வெயிட் பண்றான் அவங்க சேலஞ்ச யாராவது வருவாங்கன்னு. அப்ப அந்த நேஷனல் அவார்ட் வின் பண்ண கீர்த்தி சுரேஷ் எல்லாம் அவட கண்ணுக்கு தெரியல. இவட வீட்டுல 10 நேஷனல் அவார்ட் அடிக்க வச்சிருக்காங்க அப்படி. அப்புறம் சொன்னா இன்டர்வியூ ஸ்டார்ட்ல என்னோட 10 படம் ரிலீஸ் ஆகும் போது அப்படின்னாரு. சின்ன குழந்தை போன்ல எடுக்கிற வீடியோ கூட அத நல்ல கிளாரிட்டியோட வரும். இல்ல இந்த எனக்கு இப்ப 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 நினைக்க நினைக்க எனக்கு காதால எல்லாம் போக வருது. அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி கதை ஒண்ணு சொன்னா பாருங்க, அது யாரு எதை பேசுறதுன்னு விவஸ்த இல்லாம போச்சு. அவங்கள தேடி பிடிங்க. நீ வச்சிருந்த இன்ஸ்டாகிராமே இப்ப வேற யாரோ வச்சிருக்காங்க. அப்ப யாரோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. எனக்கு ஒண்ணு தோணுச்சு, கடுப்பு கடுப்பு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. உன் இன்ஸ்டாகிராமே யாரோ வச்சிருக்காங்களே, ஒன்னு யாரும் வச்சிருப்பாங்க. ஓகே காய்ஸ், எரிச்சல் கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இது. இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் பீஸ், காமெடி பீஸ். அதோட நம்ம பார்த்துட்டு விட்டுறணும். நல்லா ட்ரால் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து நம்ம பாராட்ட வேண்டியது யாருக்குன்னா, அந்த இன்டர்வியூ எடுத்த பையனுக்கு தான். பொறுமையாக அவனோட மன தைரியத்தை பாராட்டி இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய பொருள் கைதட்டல். இந்த கிழவிக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த மூஞ்சை பார்த்துருக்கா பார்த்தீங்களா, அவ்வளவு நேரம் அவனுக்கு தான் அவனாலேயே தாங்க முடியலை. ஸோ அவன் மனசில் நினைச்சிருப்பான் 2 சோறதுன்றதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. இவளையெல்லாம் இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை காலை வச்சு சும்மா இருக்கிறதுல அதான் டொக்கு புக்குன்றது. அப்புறம் நான் எடிட்டிங்கில் உட்காந்து சவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் யார் யார் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் சர்ஜரி பண்ணிடுங்க. மீதா மிருன், மீதா மிருன், மீதா மிருன்
மீதாம் நல்லா இருக்கு பேரு. மீதா மீருனா வந்து 5 வருஷம் சிறை தண்டனை அவங்க மூஞ்சி வச்சிருந்தான். அப்படி பார்க்க போனா உன் மூஞ்சி நீ தான் வச்சிருக்க, உனக்கு தான் முதல்ல சிறை தண்டனை கொடுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரம்ஸ்டிக் ரியாக்ஷன். ட்ரம்ஸ்டிக் ரியாக்ஷன் பேரை மறந்துட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாய் பாய். நல்ல குடும்பம். அவா 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 அவா.